ஓகே, அப்ப பெரும் கருணையோடு குடுக்கறது பெட்டரா இல்ல நீ டஸ்ட் ஆரம்பிக்கிறது நல்லதுன்ற ஆரம்பிச்சிருக்கியா நீ? சிறப்பு. ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். ஓகேவா? இல்ல இல்ல, அடுத்த கேள்விக்கு போவோம். ஓகே, இல்ல இருந்தாலும் வந்து அன்னதானத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். டஸ்டா இல்ல, பட் அன்னதானம் ரெகுலரா அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இஸ் தேர் எனி ரூல்ஸ் டு ஃபாலோ வைல் ரீடிங் பகவத்கீதா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரே ரூல் தான், எந்த புனித நூல்களை படித்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ரூல் தான். என்ன அப்படின்னா, உணர்ந்து படிங்க, 100% பக்தியோடு படிங்க, அர்ப்பணிப்போடு படிங்க. சிம்பிள். ஓகே ப்ரோ, சாமி வந்து ஆடுறது எப்படி பாடியில என்ன ஆகுது? அது ஒரு வைப்ரேஷன் தான், இறைவன் வந்து வைப்ரேஷன் ரீதியா இருக்கிறாரு. அது நம்ம உடல்ல இறங்கும் போது அது வேற மாதிரியான ஒரு அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தும். ஒரு சில பேர் அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து மீடியமா இருந்து பேசுவாங்க. காந்தாரா படம் பார்த்தல, காந்தாரா படம் வந்து இருக்கும்போது அரசர் வந்து அங்க நிற்பாரு, கத்தி கீழே போடுவாரு, அமைதியை உணர்வாரு. திரும்பி பார்த்தா மொத்த பேர் இருப்பாங்க. முன்னாடி நின்றுட்டு இருந்ததுல ஒருத்தர் ஆட ஆரம்பிச்சிருவார்ல, எப்படி ஆடுறாரு? அந்த இறைவன் வந்து ஒளியாக உள்ளுக்குள் புரிகிறார். உள்ளுக்குள் புரிந்து அவ வாயையும் வாய்ஸையும் மீடியம் மீடியம்னா நான் ஊடகமாக பயன்படுத்தி இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தோம்னா பாஸ் பண்ணும் மற்றவங்களுக்கு. பட் அந்த விஷயம் எல்லாம் இருக்கு 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 100% இருக்கு. சாமி ஆடுறவங்களா உண்மைதான், சில பேர் போலியாகவும் சாமி ஆடுறவங்க இருக்காங்க. சும்மா நார்மலா ஒரு அதிர்வு வந்துட்டாவே நான் வந்துட்டேன் அவன் வந்துட்டேன் இப்படி இருக்கிறவங்களும் பொய் சொல்றவங்களும் இருக்காங்க. இன்னொரு சில பேர் குட்டி பையன் சாமி மேல நம்பிக்கை இல்லாத, டேய் வெள்ள குதிரையில வெள்ள ஐயனார் வந்திருக்கண்டா, வெள்ள குதிரையில ஐயனார் வந்திருக்கண்டா, கருப்பு சாமி வந்திருக்கண்டான்னு சொல்லி சொல்லி இந்தந்த இடத்துல இது இது இருக்குன்னு சொல்லி போய் அடையாளம் கண்டுபிடிச்சு எடுத்தவங்களும் இருக்காங்க. இந்த பொருளை போய் இங்க போய் தோணிங்கன்னா இங்க கிடைக்கும் எடுங்க. எப்படி தெரியும் அந்த பையனுக்கு எப்படி தெரியும்? அப்ப அதான் அந்த இறை சக்திகள் இருக்கத்தானே செய்யுது, அது செயல்படத்தானே செய்யுது, இல்லன்னா கிடையாது, அதெல்லாம் உண்மைதான். ஓகே, உஷா அப்படின்ற கேள்வி கேக்குறாங்க. அதாவது தீட்சை வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு பட் பிராக்டிஸ் பண்ணல, இப்ப திரும்பவும் பிராக்டிஸ் பண்ணலாமா இல்ல தீட்சை வாங்கி தான் பிராக்டிஸ் பண்ணுமா? புரியல என்னது? அதாவது தீட்சை வாங்கிட்டாங்க, தீட்சை வாங்கிட்டு பிராக்டிஸ் பண்ணாம இருக்கிறாங்க, ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு, இப்ப திரும்ப தீட்சை வாங்கி தான் ஸ்டார்ட் பண்ணுமா இல்ல அவசியம் இல்ல அப்படியே பண்ணலாம்? ஒரு ஒரு முறை தீட்சை வாங்கிட்டா போதுமானது. ஒரு சில பேர் தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் கிளாஸுக்கு வராங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு டச்லயே இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான். உபதேசங்களை அடிக்கடி கேட்கறதுல எந்த வித தவறும் கிடையாது. பட் ஒரு முறை தீட்சை வாங்கிட்டு இன்னொரு டைம் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சில பேர் பாக்கணும்ன்றக்கா வராங்க, ரீசார்ஜ் பண்ணிக்கணும்னு வராங்க, அந்த டச்ல இருக்கணும்ன்றக்கா வராங்க, தவறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அனுக் சிந்து, சீரியஸா நாள் கணக்குல இருக்கக்கூடிய அந்த நாள் கணக்குல அஃபெக்ட் ஆகக்கூடிய டிசீஸ் வந்து ரொம்ப வேதனை அளிக்கக்கூடியதா இருக்குது, அது எப்படி குறைச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. ஹெல்த் நலமாக இருக்க என்ன செய்யணும்? இல்ல, முதல்ல நோய் என்றாலே அது கர்ம வினையினுடைய வெளிப்பாடு தான், நம்ம செஞ்ச செயலுக்குண்டான வெளிப்பாடு தான். ஒரு சில கர்ம வினைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணும் போதே வந்து குணமாகும், சரியாகும். ஒரு சில நோய்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மருந்து சாப்பிட்டாதான் வந்து குணமாகும். ஒரு சில நோய்கள்லாம் வந்து மருந்தும் சாப்பிடணும், பிளஸ்ஸிங்கும் வேணும். இந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்து இருக்காது, நோய்களை பொறுத்தது தான். ஸோ முதல்ல வந்து நம்ம உடலை சரியாக மாற்றிக்கொள்ள வேண்டும், பயன்படுத்த வேண்டும், அதை வந்து சரியான நிலையில வந்து உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் முதல்ல ஃப்ரூட்ஸை வந்து அடிக்கடி நம்ம வந்து எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸ் அடிக்கடி வந்து வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிடும்போது கூட கல்லு புள்ளியும் மஞ்சள்லையும் முதல்ல ஃபுல்லா அதை போட்டு முக்கிய எடுத்து கழுவணும். ஏன்னா வெளியில ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் தான் இன்னைக்கு நிறைய, ரசாயன கழிவுகள் அப்படின்னா. இப்போ தனியா வந்து ஒரு கல்லுப்போட தண்ணிலையும் மஞ்சளோட தண்ணிலையும் தனித்தனியாவா இல்ல மஞ்சளையும் கல்லுப்பையும் நீங்க ஒன்னா போட்டு கலந்துக்கங்க, அதுல போட்டு முக்கிய நீங்க எடுத்து அடுத்த நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வெள்ளரிக்காய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை கலர் கிடைக்கிறதுக்காக வந்து அந்த பச்சை கலர் அந்த இதுலயே வந்து நிறைய முக்கிய எடுக்கிறாங்க. அது பெரிய தலைவலி பிடிச்ச இண்டஸ்ட்ரி. அதை நம்ம போனோம்னா இன்னைக்கு எதையுமே சாப்பிட முடியாது. நீங்க ஆசாசையா சாப்பிடுற ப்ரோட்டீன் பவுடரு, நீங்க ஆசாசையா சாப்பிடுற ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் சொன்னு வைங்க, அது பெரிய பெரிய கொடுமைகளுக்குள்ள போகும். ஆர்கானிக்னால அது வேற மாதிரி தான் இருக்கு. அது ஏப்பா என் வாய புடுங்குற, அது எப்படியோ இருந்துட்டு போகுதுப்பா உடுப்பா, நீ ஏன் அத கொக்கி போடுற? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அதிகமாக வெஜிடபிள்ஸ், அதிகமாக பழங்கள் சாப்பிட வேண்டும். இதை கடந்த நிலையில எது சாப்பிட்டாலும் மென்னு சலைவாவோட மிக்ஸ் பண்ணி தான் முழுங்கணும். வாயில போட்டோன்னே முழுங்குறீங்கன்னா அது விஷம் தான். ஒரு நாளைக்கு 2 தடவை மலம் கழிக்கணும், காலையிலயும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இல்ல சாயந்தரமும் மலம் கழிக்கணும். ஒரு நாளைக்கு 2 முறை கம்பல்சரி வந்து மலம் கழிக்கணும். அப்படி இல்லைனாவே உங்களுக்கு நோய்கள் வரப்போகிறது என்ற அர்த்தம். மலச்சிக்கல் மரணத்திற்கு சிக்கல், ஏன்னா அந்த மரணத்திற்கு உண்டான அந்த சிக்கலை நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிக்க வேண்டும். கம்பல்சரி 2 வேளை குளிக்கணும், சோப்பு போட்டு குளிக்கலனாலும் பரவாயில்ல, ஈவினிங் டைம் வெறும் பச்சை தண்ணியில குளிக்கிறது இன்னும் வந்து சிறப்பு.
இல்ல ஒருவேளை நான் இருக்கக்கூடிய இடம் வந்து வெளிநாட்டுல இருக்கேன், ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னா சுடு தண்ணியில குளிக்கலாம், எந்த வித தவறும் இல்லை. உணவு பழக்க வழக்கங்களை மென்று சாப்பிட வேண்டும், மென்று சலைவாவோட மிக்ஸ் பண்ணி கூலா தான் முழுங்கணும். இப்படி நீங்க சாப்பிட்டீங்கன்னாவே அளவா சாப்பாடு போதுன்ற தன்மைக்கு வந்து வந்துருவீங்க. அரை வயிறுக்கு சாப்பிடணும். இதை கடந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் டோட்டலா அவாய்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக சாப்பிடாம, இப்ப கீரையெல்லாம் சாப்பிட்டோம்னா டேஸ்டா இருக்காது, ஆனா கீரையை சாப்பிட்டு தான் ஆகணும். என்ன பண்ணுவீங்க, அதுதான் ஹெல்த், அப்ப அதை சாப்பிட்டு தான் ஆகணும். இன்னும் ஒரு சில காய்கறிகள் இப்போ சாம்பாரில் போடுறாங்க, முள்ளங்கி வேற ஏதாவது கேரட்டு பீன்ஸ் போடுறாங்கன்னா அதை பூரா ஒதுக்கி வச்சுட்டு வெறும் மஞ்சள் தண்ணியை மட்டும் ஊற்றி குடிக்கிறது டேஸ்ட்டுக்காக, என்ன ஹெல்த் இருக்கும் அதில்? ஆல்ரெடி கத்திரிக்காய், முருங்காய், அவரைக்காய், வெண்டைக்காய் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே கம்மியாக தான் சாப்பிட்றீங்க, கொஞ்சோண்டு குழம்புல வச்சு சாப்பிட்றீங்க. அதையும் ஒதுக்கிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், வெறும் அரிசியில் கார்போஹைட்ரேட் தான் இருக்கு. அதனால கம்பல்சரி மனிதர்கள் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். நோய் வந்துருச்சுன்னா அப்புறம் அம்மானாலும் வராது அப்பானாலும் வராது. அதுவும் நம்ம இன்னைக்கு எடுத்தோடனே இன்னைக்கு நம்ம வந்து அலோபதிக்கு தான் போறோம், அலோபதிக்கு போறது தவறு இல்லை, ஆனா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெமெடிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாருக்கும் பொறுமை என்பது இருப்பது கிடையாது. உடனே உடனே ஆபரேஷன் எல்லாத்துக்கும் நீங்க பண்றீங்க, கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து சரி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் என்பது வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தப்படுவதில்லை. அப்போ முடியாத சூழ்நிலைக்கு அலோபதி, அவசரம் இல்ல அப்படின்னா அலோபதி போலாம், இல்ல அவசரம் அவசரம்னா அலோபதி போலாம், அவசரம் இல்லை அப்படின்னா சித்தாவோ அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டோ இல்ல வந்து ஆயுர்வேதிக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூதத்தை கடந்த நிலையில தொடு வர்மம் வர்ம சிகிச்சையோ இதெல்லாம் வந்து போய் நம்ம வந்து தாராளமாக பயன்படலாம். இல்ல ரொம்ப அர்ஜென்ட் ஒரு ஆக்சிடென்ட் ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னா இப்ப இதுலாம் போக முடியாது, அதுக்கு நம்ம அலோபதி எல்லாம் போய் தான் ஆகணும். இல்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆபரேஷன், ஒரு கேன்சர் ப்ராப்ளம் வந்துருச்சு ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு, கட்டி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வேற வழியில நீங்க அலோபதி போய் தான் ஆகணும். அவசியமான விஷயங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தும் போது நோயிலிருந்து விடுபடலாம். மெயினா நோய் வரக்கூடாது அப்படின்னா ஹெல்த்ல கான்சியஸா இருக்கணும், டேஸ்ட்டுக்கு சாப்பிடாம ஹெல்த்துக்கு சாப்பிடணும். அது கடந்த மெயினான நிலையில இன்னொரு உயிரை காயப்படுத்த கூடாது, நான்வெஜ்ல இருந்து வெஜ்ஜுக்கு சீக்கிரம் ஆயிருங்க. ஓகே, இன்னொரு உயிரை கொள்றீங்கன்னா கண்டிப்பா உங்க உயிருக்கு பாதிப்பு வரத்தான். ஓகே, இப்ப இருக்க இப்ப நோயாலதான் அவங்க அவதிப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ரெமெடி, அவங்களுக்கு என்ன நோயின்னு பாக்கணும், அந்த நோய்க்கு அவங்க இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் மருந்து எடுத்திருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும், அவங்கள கேஸ் ஹிஸ்டரி செக் பண்ணணும், அந்த கேஸ் ஹிஸ்டரிக்கு தகுந்தாற் போல இப்ப யார் சரியான ஆட்கள்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சதான் ஆகணும். இது பெரிய வேலை தான், அது ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிற வரைக்கும் நல்லது. ஓகே,